அர்ப்பனுக்கு வாழ்வு வந்த மாதிரி பிஎஸ்என்எல்க்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டை கிடைச்சிருக்கு. ரிலையன்ஸ் மற்றும் ஏர்டெல் உள்ளிட்ட பிரைவேட் டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் அவங்களோட ப்ரீபெய்ட் பிளான்ஸ்க்கான பிரைஸ உயர்த்தி இருக்காங்க. இதனால பெரும்பாலான மக்கள் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு மாறிட்டு இருக்காங்க. அந்த வகையில தமிழ்நாட்டுல கடந்த சில நாட்கள்ல மட்டுமே 2 லட்சத்துக்கும் அதிகமான கஸ்டமர்ஸ் பிஎஸ்என்எல் நெட்வொர்க்ஸுக்கு மாறி இருக்காங்க. இந்தியாவில தற்போது ஜியோ ஏர்டெல் நிறுவனங்கள் தான் பெரிய தொலை தொடர்பு சேவை நிறுவனங்களா இருந்திருக்காங்க. கடந்த ஜூலை 3 ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெல் மற்றும் வோடபோன் ஐடியான எல்லா பிரைவேட் கம்பெனிஸுமே அவங்களோட ப்ரீபெய்ட் பிளான்ஸ்க்கான பிரைஸ 25% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனால கம்மியான ப்ரீபெய்ட் பிளான்ஸ் அண்ட் பிரைஸ் இருக்க பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கு கஸ்டமர்ஸ் எல்லாருமே மாறி இருக்காங்க. பெரும்பாலான மக்கள் புதுசா பிஎஸ்என்எல் சிம் கார்டு வாங்குறதுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை பிஎஸ்என்எல்க்கு போர்ட் பண்றதுக்கும் டீஆக்டிவேட்ல இருக்க போன் நம்பர்ஸ் திரும்பவும் ஆக்டிவேட் பண்றதுக்கும் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் ஏராளமான மக்கள் பிஎஸ்என்எல் ஹெட் ஆபீஸ் நோக்கி படையெடுத்து போயிட்டு இருக்காங்க. திருச்சியில மட்டுமே கடந்த ஜூலை 30 நிலவரப்படி 16,500 பேர் புதுசா பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கு மாறி இருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்என்எல் நெட்வொர்க்ஸ்ல இருந்து வேற நெட்வொர்க்கு மாறிட்டு இருக்க கஸ்டமர்ஸோட கவுண்ட் எல்லாமே 6.29% இருந்து 0.4% ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இதே மாதிரி கடந்த ஜூலை மாதத்துல மட்டுமே மதுரையில 17,000 பேர், கோயம்புத்தூர்ல 12,000 பேர், சென்னையில 40,000 பேர்னு தமிழ்நாடு முழுக்க 80,000க்கும் அதிகப்பட்ட கஸ்டமர்ஸ் பிஎஸ்என்எல் பெற்றிருக்காங்க. இப்போ பிஎஸ்என்எல் நெட்வொர்க் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு அவங்களோட ப்ரீபெய்ட் பிளான்ல பிரைஸுக்கு எந்த சேஞ்சுமே இல்ல, எங்க போக்கஸ் ஃபுல்லாமே பிசினஸ் இன்னும் டெவலப் பண்றதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வர டிசம்பர் மாசத்துக்குள்ள இவங்களோட பிளான்ஸ் எல்லாமே 4G அப்கிரேட் பெற்று மார்ச்சுக்குள்ள 5G அப்கிரேடும் வரும்னு சொல்றாங்க. கூடுதலா தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதிகளில் டவர்கள் அமைக்க போறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில மட்டுமே 300 டவர், மற்ற மாவட்டங்கள்ல 2,100 டவர் அமைக்க போறாங்க. ஜியோல ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா பிளான்ல 28 டேஸ்க்கு 349 ரூபாய் செலுத்தணும். ஆனா பிஎஸ்என்எல் இதே பிளான் வெறும் 199 ரூபாய்க்கே கிடைக்குது. என்னதான் இருந்தாலுமே பெரும்பாலான மக்களுக்கு பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கோட குவாலிட்டி என்பது ரொம்பவே கவலையான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா பிஎஸ்என்எல் அப்கிரேட் ஆகும்னு மக்கள் இடத்துல ஒரு பெரிய நம்பிக்கையோட பிஎஸ்என்எல்க்கு நல்ல வரவேற்பே கொடுத்திருக்காங்க. தொலை தொடர்பு நிறுவனத்துல வெற்றிகரமா மீண்டும் கலையிறங்கும் டாடா நிறுவனத்தோட ஒரு சின்ன முயற்சி தான் பிஎஸ்என்எல் நெட்வொர்க் மேல மக்களோட இவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட ஈர்த்திருக்கு. புதுசா லட்சக்கணக்கான மக்கள் பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கோட சிம் கார்டுகளை வாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டாடா நிறுவனம் பிஎஸ்என்எல்ல 15,000 கோடி ரூபாய் முதலீடு பண்ணிருக்காங்க. இனிமே நெட்வொர்க்ஸ் எல்லாமே ராக்கெட் வேகத்துல வரும். இப்போ ஜியோ ஏர்டெல்னு எல்லா பிரைவேட் நெட்வொர்க்ஸும் 5G அப்கிரேட்க்கு போயிட்டாங்க. ஆனா பிஎஸ்என்எல் மட்டும் இன்னும் 3G ல இருந்து 4G இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சேவையை விரிவுபடுத்தி இருக்காங்க. இந்த நிலையில டாடாவும் பிஎஸ்என்எல் இணைந்து போட்ட ஒப்பந்தத்தை மக்களிடையே ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. 1,000 கோடி ரூபாய் நஷ்டத்துல இயங்கி வந்த பிஎஸ்என்எல் நஷ்டத்தை குறைச்சுக்கொண்டு முன்னேற்றத்திற்கான பாதையில போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல டாடா உடனான ஒப்பந்தமும் சென்ட்ரல் கவர்மெண்டோட பப்ளிக் நெட்வொர்க்ஸ்க்கான நிதி ஒதுக்கீடுன்னு இனிமே பிஎஸ்என்எல் தொலை தொடர்பு நிறுவனங்களை முதலிடமா வர்றதுக்கான காலம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. கண்டிப்பா பிஎஸ்என்எல் ஒரு பெரிய கம்பேக் கொடுத்து அசுர வளர்ச்சி அடைவாங்கன்னு எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையா ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இனி அடுத்து ஜியோ நெட்வொர்க்ல அம்பானி என்ன ஸ்டெப் எடுக்க போறாருன்னு தெரியல. ஏதாவது கெஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பிஎஸ்என்எல் இந்த வளர்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன்.